நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் மாடி தோட்டத்தில் தொட்டியில் அத்திப்பழம் வச்சதுலேருந்து பழுக்கிற வரைக்கும் ஒரு பதிவு பார்க்கலாம். இந்த அத்திப்பழம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன செடியாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நர்சரியிலேருந்து வாங்கி 50 லிட்டர் அளவுள்ள ஒரு தொட்டியில் மாற்றி வச்சதுங்க. நர்சரியிலேருந்து வாங்கின செடிங்க எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம பாக்கெட்லேருந்து பிரித்ததுக்கப்புறம் அதை அப்படியே வந்து மண்ணில் வைக்காமல் கீழே இருக்க போர்ஷன்ஸை கொஞ்சம் உடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த புது தொட்டியில் வேர் வந்து ஈஸியாக போகுங்க. அதனால் நாங்களும் இந்த தொட்டியில் அப்படி தான் வச்சுருக்கோம். பொதுவாக எந்த செடி மட்டும் இல்லைங்க, எந்த செடியாக இருந்தாலுமே நட்டு முடித்த உடனே தண்ணி அதிகமாக ஊற்றாமல் ஓரளவுக்கு தெளித்து விட்டாலே போதுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றும்போது ரூட்டில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்தில் ஷேட் நட்டு போடாதனால அந்த அத்திக்கண்ணை நட்டதுக்கு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு சுற்றில் ஒரு 3 மூங்கில் குச்சிகள் நட்டு, நம்ம மண்புழு உரம் வாங்கின சாக்கு எம்டி ஆனது இருந்தது இல்லையா, அதை வச்சு மூடி தாங்க நம்ம வெயிலிருந்து காப்பாற்றணும். இது மாதிரி ஒரு 3 நாள் ஸ்டார்டிங் பண்ணிட்டனாலே போதும், செடிங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து தப்பிச்சிருங்க. எந்த ஒரு செடியை நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து தொட்டியில் மாற்றினாலும் அது வேர் பிடிச்சி நார்மல் கண்டிஷனாக வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுறதுக்கு ஒரு 3-லேருந்து 1 வாரம் கூட ஆகுங்க. அதனால் தாராளமாக ஒரு 3 நாள் நம்ம மூடி வைக்கலாங்க. நாங்கள் செடி வச்சதுக்கு அப்புறம் வந்து வேர் பிடிச்சி நல்லா செட்டில் ஆகி துளிர்கள்லாம் தாராளமாக வர்றதுக்கு 1 மாதம் வரைக்கே ஆச்சுங்க. இது தொட்டியில் மாற்றி வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வேர் பிடிச்சி துளிர்கள் வந்துருச்சு அப்படின்னா 4 மாதத்தில் நல்லா வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சைடில் கூட பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே இருக்க பிரான்ச்சஸ்லேயும் வந்து அத்தி பிஞ்சுகள் அதிகமாகவே வந்துருச்சுங்க. அத்தி பூத்தார் போல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. காரணம் என்னென்னா, அத்தியோட பூவை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்ட்ரக்சர் தாங்க அத்திப்பூவோட காம்பு. சாதாரண செடிகளில் இருக்க பூக்காம்பு தான் இந்த அத்தியை பொறுத்த மட்டும் இந்த பழ வடிவில் மாறுங்க. இந்த அமைப்புக்குள்ளே தான் அத்தியோட பூக்கள் ஒளிஞ்சிருக்குங்க. இந்த பூக்கள் சில குளவி அல்லது வேஸ்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியினால் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய பழமாக மாறுதுங்க. நம் செடியை தொட்டியில் மாற்றினதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே பழங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு சில நேரம் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு லேட் ஆகலாம், அதனால் நம்ம அவசரம் காட்டக்கூடாதுங்க. நம்ம செடியிலேயே பழுத்து அதை சாப்பிட்டா தாங்க உண்மையிலேயே பழம் வந்து டேஸ்டியாக இருக்கும். அத்திப்பழமும் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் தொட்டியில் ஈஸியாகவே நீங்கள் வளர்த்துர்லாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி கொஞ்சம் ஹார்ட்னஸோடு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை முத நாளே பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி நம்ம அளவாக ஊற்றினாலே போதுங்க. நான் வந்து ஈரப்பதத்தை தொட்டு பார்த்துட்டு சாயில் காஞ்சால் மட்டும்தான் தண்ணி ஊற்றுவாங்க. அதுவும் 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இங்கே பாருங்கள், அத்திப்பழம் வந்து நல்லாவே பழுத்துருச்சுங்க. வாங்க, நம்ம வீட்டு குட்டீஸ் இதை சாப்பிடணும் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்குங்க. அத்திப்பழம் செம்ம டேஸ்டா இருக்கு. சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.